அவருடைய தொப்புள் கொடி உறவான ராமேஸ்வரம் இழுவைமடி தொழிலாளர்களை வேண்டிக் கொள்வது, நீங்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருந்து கொண்டு எங்களுடைய தொப்புள் கொடியை அறுக்கும் ஒரு செயல்பாடாகத்தான் நீங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றீர்கள். இந்திய ராமேஸ்வரத்திலே செய்யப்படுகின்ற இழுவைமடி தொழிலை நீங்கள் நிறுத்துங்கள், அல்லது நீங்கள் நிறுத்தும் வரை எங்களுக்கு இலங்கை கடற்படை கைது செய்து அந்த படகுகளை சட்டத்தின் முன் அரசுடைமையாக்கும் செயல்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கும், தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய கடலையும் இழுவை மடிகள் அழிப்பதனால் இந்திய நாட்டுப்படகு மீனவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள், வடக்கு கடற்றொழிலாளராகிய நாங்களும் பாதிக்கப்படுகின்றோம், கடல் வளமும் அழிக்கப்படுகின்றது. ராமேஸ்வர மீனவர்களை தயவாக நீங்கள் எங்களுக்கு தொப்புள் கொடி உறவாக, அல்லது நீங்களும் நாங்களும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு எதிர்காலத்தில் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த உருவாக்கத்திற்காக உங்களை தயவாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் எங்களுடைய அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் எதிராக போராடுவதை நிறுத்தி சட்டவிரோத இழுவை மடியை நிறுத்தி உங்களுடைய மத்திய அரசாங்கத்தையும் இலங்கை அரசாங்கத்தையும் நீங்களும் நாங்களுமாக இணைந்து எங்களுக்கு ஒரு தீர்வு வரும் வரை அந்த தீர்வை நோக்கி நகர்வதற்குரிய போராட்டமாக உங்களுடைய போராட்டம் அமைய வேண்டும். அந்த போராட்டத்திற்கு நாங்களும் ஆதரவு தருகின்றோம். நாங்கள் இந்திய மத்திய அரசையும் இலங்கை அரசையும் ஒன்றிணைந்து வலியுறுத்தி மீனவர்களுக்குரிய தீர்வை பெறுவதற்காக போராடுவோம். அதை விடுத்து எங்களுடைய கடலிலே எங்களுடைய வளத்தை அழித்து எங்களுடைய தொப்புள் கொடியையும் அழிக்கும் செயல்பாடாக நீங்கள் செய்துவிட்டு போராடுவது நியாயமற்றது. இழுவைமடி தொழிலை முற்றாக இருக்கிறோம் நாங்களே, சொல்றோம் எங்களுடைய வராயங்கோ அங்க இருக்கிற முதலாளிகள் வந்து தொழிலாளிகளுக்கு காசு அங்க போய் மீன் பிடிச்சாதான் காசாரம் சொல்லி அவங்களை இஞ்ச கலைக்கிறது. அவங்க இஞ்ச வந்து பிடிபட்ட உடனே அவங்களோட குடும்பம் அங்க இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழியிலாங்கிறது சாக போகுது. அவங்களும் எங்களை போல கூலி தொழிலாளிகள். உடனடியாக ரெண்டு பகுதி மீனவர்களும் ஒரு பேச்சுவார்த்தை செய்து எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வொண்டை கண்டு நாங்கள் சந்தோஷமா தொழிற்சேன்னு சொல்லி நாங்கள் கடித மூலமாக உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். எதுக்குமே எந்த விதமான முடிவும் இல்லை. இன்றைக்கு உங்களது மீன்துறை அமைச்சராக இருக்கட்டுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டுக்கு, நாங்கள் மூன்று நாள் கடிதம் அனுப்பியும் ஒரு கடிதத்துக்கு கூட எங்களுக்கு ரிப்ளை தரையில்லை. தயவு செய்து இஞ்சாலே வராது எங்க வந்துட்டு இஞ்சாக்கப்பறம் அங்கே இருந்தோம் சத்தம் போடாங்கோ, இலங்கை அரசாங்கம் இப்படி செய்து கடற்படை அப்படி செய்து கத்தாயங்க. உங்களுடைய அரசாங்கம் இதுக்கு எனக்கு கலைச்சி பேசி ஒரு நல்ல ஒரு தீர்வு ஒன்றை கண்டு ரெண்டு பகுதி மீறவரும் சந்தோஷமாக தொழிற்சேரக்கூடிய நடவடிக்கையே உங்களுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுக்குது இல்லை. சட்டவிரோதமான தொழிலை செய்து நாங்கள் டொலர்களை சம்பாதிப்போம், எல்லா சங்கங்களும் அதுக்கு தயாராக இருக்கும். இதுதான் எங்களால் சொல்ல முடியுமே சொன்னால் இனிமேல் எங்களால் ஏனென்றால் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. நாங்கள் கதைக்கிறதுக்கோ எங்களை கதையை கேட்டாரும் ஒரு நல்ல ஒரு நடைமுறைக்கு வர்றதுக்கோ அரசியல்வாதிகளோ அரசாங்கங்களோ யாரும் எங்களுக்கு ஒரு ஒன்றும் இல்லை. அவருடைய தொப்புள் கொடி உறவான ராமேஸ்வரம் இழுவைமடி தொழிலாளர்களை வேண்டிக் கொள்வது, நீங்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருந்து